ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எஸ்கே. சபரிமலை கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பெண்களும் உள்ளே போய் தரிசனம் பண்ணலாம், வயது வரம்பின்றி எந்த பெண்களும் போகலாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. அதை அப்போசிட் பண்ணி கோயில் தரப்பில், அதாவது வந்து அந்த கோயில் தர்மகர்த்தாவாக இருக்கட்டும் இல்லை கோயிலில் இருக்கிற ட்ரஸ்டின்னு சொல்லுவாங்களா அவங்களாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு கேஸை ஃபைல் பண்ணாங்க. இதை நீங்கள் வந்து மறுசீலனை பண்ணணும், அதாவது வந்து எகைன் நீங்கள் வந்து இந்த கேஸை வந்து ரீகன்சிடர் பண்ணி தெளிவான ஒரு அறிக்கை வந்து விடணும். ஸோ இது வந்து பல வருடங்களாக வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்றிட்டு இருக்கிற ஒரு ஹிந்துவிசம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு வந்து நீங்கள் முடிவு சொல்லக்கூடாது. நல்லா பரிசீலனை செஞ்சு மறுபடியும் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து மாற்றி சீரமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ என்ன கரண்ட்டாக போயிட்டு இருக்கு, இந்த டாபிக் நம்ம என்ன எதுக்காக பார்க்குறோம் அப்படிங்கிற விஷயத்தோட திராவிட கழகமும் சேர்ந்து இதில் வந்து தலையிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க டாபிக்ல போகலாம். போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. குரு பூஜைக்காக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஐயப்பன் கோயிலோட நடைகள் வந்து திறக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மாலை 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா நடைகள் வந்து திறக்கப்பட்டு உள்ளே வந்து தரிசனம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை முன்னாடியே விட்டுருந்தாங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னா விஜயவாடா ஆந்திரப்பிரதேஷ் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா 10 பெண்கள், அந்த ஊரில் இருக்கிற 10 பெண்கள் பார்த்தீங்கன்னா புக்கிங் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து பயங்கர வைரலாக போச்சு. ஸோ இதை வந்து ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸ் போயிட்டு இருக்கு. மறுசீலநாயக் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போயிட்டு இருக்கு, இன்னும் ரிசல்ட் வரல. அதாவது ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க போன வருஷம், என்னன்னா வயது வரம்பின்றி எந்த பெண்களும் உள்ளே போய் தரிசனம் செய்யலாம் அப்படின்னு. ஸோ அதை எதிர்த்து தான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கோயில் சார்பில் வந்து கேஸ் மறுபடியும் ஃபைல் பண்ணிக்கிறாங்க. இது 7 ஜட்ஜஸ் கொண்ட குழுவுக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கு, 7 பேர் கொண்ட குழுவுக்கு மாற்றப்பட்டிருக்கு. இன்னும் தீர்ப்பு வராத நிலைமையில் இப்படி வந்து பெண்கள் உள்ள வரது அந்த நியூஸ் கேட்டவனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கமாண்டோ ஸ்குவாடாக இருக்கட்டும், ஏடிஎஸ்பி, டிஎஸ்பி, 8500 துணை காவலர்களாக இருக்கட்டும், ஸோ அது போக பெண் காவலர்கள் 1000 பேர், இந்த மாதிரி கிட்டத்தட்ட 13000 பேர் பக்கமாக பார்த்தீங்கன்னா கோயிலை சுற்றி நாலாப்புறமும் காவலுக்கு இருக்காங்க. கோபுரங்கள் அமைச்சு பார்த்தீங்கன்னா கேமரா ஃபோக்கஸோடு இருக்காங்க. எந்த பெண்களும் பார்த்தீங்கன்னா பம்பாயிலிருந்து மேலே வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக. ஸோ இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த பெண்களோட பட்டியலும் வெளியிட்டிருக்காங்க, எந்த பெண்கள்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பெண்களோட பட்டியல் வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த திராவிட கழகம் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி திராவிட கட்சியில் இருக்கிற அந்த தீக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியில் கே வீரமணி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் நீங்கள் மதுரை ஏர்போர்ட்டில் வந்து ஒரு வீடியோ சொல்கிறாரு, என்னன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றமே சொல்லிருச்சு, தீர்ப்பு சொல்லிருச்சு பெண்கள் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க இந்த மாதிரி வந்து போலீஸை போட்டு அங்கே தடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்கு, இந்த மாதிரி கடவுளை வந்து அவமதிக்கிற மாதிரி இருக்கு. அப்போ உங்கள் கடவுளை வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து வரம் தர மாட்டாரா, ஆண்களுக்கு மட்டும்தான் வரம் தருவாரா அப்படிங்கிற பேச்செல்லாம் வந்துட்டு பேசியிருக்காரு. நாம பர்சனலாக வந்து முதல்ல இந்த விஷயங்கள் கேரளாவில் என்ன போய்கிட்டு இருக்கு, எதுக்காக வந்து அங்கே ஒரு அந்த சம்பிரதாயம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த முட்டாளங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. அது தெரியாம வந்து மைக்கில் நீட்னா வந்து பேசுறாங்கிறக்காக என்ன வேணாலும் பேசிட்டு போயிடுறாங்க. முதல்ல அந்த வீரமணி அவர்களுக்கு வந்து நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் வந்து இந்த ஓசி பிரியாணி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. முதல்ல அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் திருப்பி இந்த மாதிரிலாம் வாய் விடுங்க. ஏன்னா நீங்கள் திராவிடம் அப்படிங்கிற ஒரு கட்சியில் இருக்கீங்க, முக்கியமாக அந்த கொள்கையை வந்து பின்பற்றிட்டு இருக்கீங்க. அப்படி பின்பற்றி இருக்க நீங்கள் வந்து கிறிஸ்டினிட்டியாக இருக்கட்டும் இல்லை முஸ்லீமாக இருக்கட்டும் இல்லை ஹிந்துவிசம் மற்றும் எதை பற்றி பேசுறதுக்கான தகுதியே உங்களுக்கு கிடையாது. ஸோ உங்களோட டாப்பிக்கை பற்றி பேசி உங்களை வந்து ட்ரெண்ட் பண்ண விரும்பல, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு வீடியோ மீன்ஸ் ஒரு பேஜ் இருக்காங்க, அவங்க உங்களை வச்சு செஞ்சிருவாங்க, அதை நான் பார்த்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம சபரிமலை டாப்பிக்கில் வரும், எதுக்காக அந்த 10 வயதுலேருந்து 50 வயது பெண்கள் வந்து உள்ள அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, என்ன பிரச்சனை இருக்குது, அவங்க ஏதாவது கேஸ்ட்டு ஏதாவது கம்யூனிட்டின்னு இருக்கா, அந்த மாதிரிலாம் எந்த கிடையாது. பல பேர் ஆண்களே பார்த்தீங்கன்னா அது வந்து சில பேர் முஸ்லீம்ஸாக இருக்கட்டும் கிறிஸ்டின்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மாலை போட்டு போகிறாங்க, பல தரப்பட்டவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பர்டிகுலராக பெண்கள் அந்த 10 வயதுலேருந்து 50 வயதுக்கு ஏன் விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அதுக்கு 2 ரீசன் பார்ப்போம். ஒன்று சயின்ஸ் ஃபேக்டாக பார்ப்போம், இன்னொன்று ஆன்மீக ரீதியாகவும் நம்ம பார்ப்போம். முதல்ல ஆன்மீக ரீதி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தோராயமாக உங்களுக்கு அதில் என்ன நடந்துச்சு, அந்த ஐயப்பனோட வரலாறுகளை பற்றி பேசிட்டு வருவோம். ஐயப்பன் வந்து ஒரு போரில் வந்து ஒரு போரை ஈடுபட்டு இருக்காரு, அந்த போரில் வந்து ஒரு அசுரனை வந்து கொல்றாரு. கொன்னதுக்கப்புறம் ஒரு பெண் வந்து அவங்க மேலே காதல் உண்டாகி அவரை வந்து கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஐயப்பன் வந்து சொல்கிறாரு, இல்லை என்ன நம்பி பல பக்தர்கள் இருக்காங்க அவங்களுக்கு நான் வந்து சேவை செய்யணும், என்ன நம்பி வர பக்தர்களுக்கு வந்து நான் அவங்களோட பாவத்தை போக்கிட்டு அவங்களுக்கு வரம் கொடுக்கணும், அவங்க நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ எப்போ தான் என்ன கல்யாணம் பண்ணிங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன பார்க்க வர வருஷம் இந்த மாதிரி கன்னிசாமிகள் வந்துகிட்டே இருப்பாங்க, எந்த வருஷம் கன்னிசாமியும் என்னை பார்க்காம வரதை ஸ்டாப் பண்ணுறாங்களோ அப்போ வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. எப்படி வந்து மீரா வந்து கிருஷ்ணனுக்காக காத்துட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணனுக்காக காத்துட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த கதையும். ஸோ இது வந்து ஆன்மீக ரீதியாக சரி, இது ஒரு பக்கம் விட்டுட்டோம். சயின்ஸ் ஃபேக்டாக பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா அந்த மலை இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இப்போ மட்டும் இல்லை ரொம்ப வருஷமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலே இருக்கிற மலை. ஸோ கீழேருந்து கிரவுண்ட்லேருந்து ரொம்ப மேலே இருக்கிற மலை, பல உயிரினங்கள் அதாவது அந்த வனவிலங்குகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, புலி சிங்கம் அதெல்லாம் நிறைய இருந்த டைம் அந்த பீரியடில். ஸோ அந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு வந்து மாதவிடாய் அப்படின்னு ஒன்று ஏற்படும். ஸோ அந்த மாதவிடாய் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அந்த பிளட்டு வரதை வச்சு அந்த அனிமல்ஸ்லாம் ஸ்மெல் பண்ணி அந்த இடத்த நோக்கி வந்துடும். ஸோ அப்போ விரதம் இருந்து மேலே போயிட்டு இருக்கிற பக்தர்கள் வந்து அஃபெக்ட் ஆகுவாங்க, அவங்க உயிர் சேதமாகும், இந்த மாதிரி சொல்லித்தான் சயின்ஸ் ரீதியாகவும் ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஸோ 2 ஃபேக்டாகவும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறதா தான் சட்டமே இந்த மாதிரி ஒரு இது ஃபாலோ பண்ணாங்களே தவிர
பெண்களை அவமதிக்கிறக்காகவோ இல்லை பெண்களை வந்து ஏதோ நீங்களாம் கீழே தான் நாங்கள் ஆண்கள் மட்டும்தான் போவோம் அப்படிங்கிறக்காக வந்துட்டு கொடுக்கல. முக்கியமாக சொன்ன விஷயம் என்னன்னா, ஐயப்பன் வந்து பெண்களோ ஆண்களோ வந்து வரம் தரமாட்டேன்லாம் சொல்ல கிடையாது. இதே ஊருக்குள்ள இருக்கிற பல ஐயப்பன் கோயில் சின்ன சின்ன கோயிலாக இருக்குது, அங்கே பெண்கள் போயிட்டு தான் இருக்காங்க, அவங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல, அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த 3 நாள் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவாங்க, வீட்டிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டரில் இருக்கும், போய் பார்த்துட்டு வரதுக்காக ஈஸியாக இருக்கும். கிட்டத்தட்ட அவங்களோட மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள் முடிஞ்சு ஒரு 2 நாள் கழிச்சு கூட போவாங்க, இல்லை முன்னாடியே போயிட்டு வந்துருவாங்க. இப்படி மலையேறி போகிறங்காட்டி நீங்கள் 45 நாள் விரதம் இருக்கணும், அது போக மலையேறி போகணும், கீழேருந்து மேலே ஏறி போகணும். நீங்கள் போகிறது மட்டும் இல்லாமல் கூட வர பக்தர்களும் வந்து அது அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க என்னென்னா, கூட பெண்கள் இந்த மாதிரி வயது வந்த பெண்களை வந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க மேலாம் ஒரு அட்ராக்ஷன் ஏற்பட்டு அவங்க கவனம் திரும்புறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால தான் அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. விரதம் இருந்து போகிறவங்களுக்கு அவங்களோட எல்லாமே கட்டுப்பாடு தான் போவாங்க, அது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் பேசணும் அப்படிங்கிறக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ்லேயோ இந்த சில விஷயங்கள் வந்து தப்பான விஷயத்தை வந்து போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்துக்காக இது வந்து சொல்லவே கிடையாது. முதல்ல வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்புக்காக இந்த விஷயமே சொன்னாங்க. இது தெரியாமல் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஆளுங்க தான் அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த புக் பண்ணாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, இன்னைக்கு பெண்கள் ஒரு 10 பெண்கள் புக் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை ப்ரீ புக்கிங் சொல்லிட்டு ஒரு 100 பெண்கள் ஆல்ரெடி புக் பண்ணி வச்சிருந்தாங்க, வராமல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 100 பேர் புக் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த பெண்கள்லாம் ஆன்லைனில் புக் பண்ணுவீங்க, இந்த 10 பெண்கள் வந்து கோயிலை நோக்கி வந்தவங்க, கீழே பம்பையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பிடிச்சு வச்சு அங்கே திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் விஷயம். அந்த 133 பீப்புள்ஸில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 100 பேர்ஸ் பார்த்தீங்கன்னா அதர் ரிலிஜன் சேர்ந்துவீங்க, முக்கியமாக கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறீங்களுக்கா. ஸோ நீங்கள் எதுக்கு இப்படி அதிகமான ஒரு உங்களோட இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு அந்த கோயிலுக்கு வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து போன வருஷம் ஆச்சு பார்த்தீங்களா, 2 பெண்கள், ஒரு ஹிந்து பெண் ஒன்று, ஒரு 2 முஸ்லீம் பெண்கள் வந்து அதிகமாக ட்ரெண்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பப்ளிசிட்டி மைண்ட் செட்டுக்காக தவிர அங்கே போய் உண்மையிலுமே நீங்கள் கடவுளை வந்து வேண்டது கிடையாது. சப்போஸ் உங்களோட ஐயப்பன் நீங்கள் இறக்குறதுக்குள்ள தான் ஐயப்பனோட பக்தி உங்களோட அந்த அருள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு 30 வயசுன்னு வச்சுக்கலாம், இன்னொரு 2-20 வருஷம் வெயிட் பண்ணி கோயில் போய் பாருங்களேன், கடவுள் என்ன உங்களுக்கு வேண்டாம்னு சொல்கிறாரு. தினமும் மனசில் நினைங்க, நீங்கள் தான் உருவ வழிபாடே எதிர்க்கிற ஆளுங்க. நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உருவ கடவுளை வந்து தூணிலும் இருப்பா தூணிலும் இருப்பா எல்லாரும் மாத்திரத்தையும் தான் நம்புறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஐயப்பன் நீங்கள் மனசிலே வேண்ட வேண்டியது தானே, எதுக்கு கஷ்டப்பட்டு அந்த கோயில் ஏறி போய் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ போட்டு ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் போட்டு நாங்கள் வந்து கடவுளை தரிசிக்க போகிறோம், எங்களால் வந்து ஒரு தீர்வு வரப்போகுது, பெண்கள் எல்லாம் அடிமைத்தனமாக இருக்காங்க. எந்த பெண்களும் யாரும் அடிமைத்தனமும் கிடையாது, எல்லாருக்கும் வந்து அந்த மத நம்பிக்கை வந்து பின்பற்றிட்டு இருக்காங்க. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பெண்களும் போகிறது இல்லை. முக்கியமாக கேரளாவில் இருக்கிற பெண்களுக்கு தெரியாது அங்கே என்ன பண்ணும் இது பண்ணும், அவங்க யாருமே போகிறது இல்லையே. நீங்கள் எதுக்கு பக்கத்து ஸ்டேட்லேருந்து கிலோமீட்டர் கணக்காக 2000 கிலோமீட்டர்லேருந்து தள்ளி வந்து எதுக்கு இந்த கோயிலை வந்து நீங்கள் பார்க்க வரணும் அப்படின்னா, உங்களுக்கு சத்தியமாக மனசளவில் அந்த தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது. அங்கே இருக்கிற அந்த நிலைப்பாட்டை வந்து சீர்குலைக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் உங்களுக்கு இருக்குது. அந்த ஆன்மீகத்தை உடைக்கணும், அதுக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு ஊதி பெருசாக்கணும், இது மூலிமா சில பேருக்கு வந்து அரசியல் ரீதியாக வந்து ஒரு பயனளிக்கணும் அப்படிங்கிறத உங்கள் மைண்ட் செட்டு. ஸோ இதில் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா காசுக்காக வேலை செய்கிற அந்த காசுக்காக மாறடிக்கிறேன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அவர் சொன்ன மாதிரி இந்த பிரியாணி கேஸ் ஒன்று சொன்ன பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், நீங்கள் எல்லாமே முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் பாருங்கள், தயவுசெஞ்சு ஆன்மீகத்தை வந்து தயவுசெஞ்சு உடைச்சி அது மூலிமா நீங்கள் வந்து ஒரு குளிர் காயணும்னு நினச்சிங்கன்னா அது எந்த அளவுக்கு உங்களை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது ஃபியூச்சரில் தான் உங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு இதில் வந்து உங்களுக்கு ஆர்டராகவோ இல்லை வந்து ஏதோ கமெண்ட் பண்ணுற மாதிரி சொல்லலை. ஒரு மதத்தை மட்டும் நீங்கள் வந்து எதிர்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற அர்த்தங்களே வேறு, எல்லா மதத்தையும் எடுத்தீங்கன்னா அது தனியான விஷயங்கள் வேறு. நீங்கள் இந்த ஃபெமினிஸ்ட் பேசுகிற குரூப்லாம் இந்த சின்மை போயிட்டு இந்த கம்ப்ளைண்ட் பண்ணாங்களே, ஸோ அதோட நிறுத்திக்கங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட ஃபெமினிஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து எல்லாருக்குமே தெரியும். இதை வந்து நான் எகெயின்ஸ்டாக பேசலை, உண்மையை தான் சொல்கிறேன். உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, என்ன பண்ணவும் பண்ணிக்கங்க. ஸோ இதுக்காக தான் நான் சொல்கிறேன், ஏன்னா வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு மக்களை வந்து நீங்கள் எப்போ பார்த்தாலும் டார்கெட் பண்ணி அவங்க வந்து நீங்கள் உங்கள் உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சு அதுக்காக நமக்கு பின்படுத்தாகனு சொல்கிறீங்க. அப்படி பார்த்தா இப்போ ராமர் கோயில் விஷயத்தில் தான் உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸுக்கு ஃபேவராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் எங்கேயாவது முஸ்லீம்ஸ்க்கு அப்போசிட்டாக போய் ஏதாவது ட்விட்டரில் போடுங்க பார்க்கலாம், உச்சநீதிமன்றம் தானே பெரியதுன்னு சொல்லிட்டு போடுங்க பார்க்கலாம், உங்கள் நிலமே நீங்கள் இருக்கிற நிலமே இல்லாமல் போயிடுவீங்க. ஸோ இந்த வாய் பேச்செல்லாம் இந்த வந்து ஃபேஸ்புக்கில் போடுறது அதோட நிறுத்திக்கங்க. போகணும்னு நினச்சிங்கன்னா அஃபெக்ட் ஆக போகிறது உங்கள் ஃபேமிலியும் சேர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு பகிரமாக குற்றச்சாட்டோட வச்சு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ ஃபியூச்சரில் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். கண்டிப்பாக இந்த சபரிமலை விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த ட்ரஸ்ட் அந்த மலையில் இருக்கிற அந்த ட்ரஸ்ட்டுக்கு சார்பாக தான் அவங்களோட ஃபேவராக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு டாபிக் வந்து மீட் பண்ணுறேன். பை, சியர்ஸ், டேக் கேர். அந்த பையனுக்கு பயம் இல்லை.